மம்தா ராஜினாமா. அதாவது உறவுகளே, மம்தா பானர்ஜி இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்தில் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ராமநவமி, அந்த விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தேவையில்லாத இருக்கக்கூடிய கலாட்டாலாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. இதை எதிர்த்து வந்து பாஜகக்காரங்க இப்போ மம்தா பானர்ஜி வந்து ராஜினாமா போன எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கிட்டு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சட்டத்தை பாதுகாத்து இவங்க கொண்டு வர ஓட்டு போட்டு சட்டத்தை நல்லா அவுத்து விட்டுட்டு இஷ்டத்துக்கு நீங்கள் என்னென்னு பண்ணிக்கிங்கிற மாதிரிலாம் இந்த அம்மா இந்த ஒரு நிலைப்பாடு எடுத்து செய்கிறாங்க அப்படின்னா, அப்போ இந்த அம்மாவுக்கு வந்து எவ்வளோ ஒரு துவேஷம் இருக்குங்கிறத பார்த்துக்குங்க. இங்கே வந்து ஸ்டாலின், கருணாநிதி, இந்த கி வீரமணி அப்படின்னா அங்கே வந்து மம்தா, நல்லா கவனிச்சுங்க. ரெண்டும் ஒரு காயில் எப்படி ரெண்டு பக்கம் இருக்குமோ அந்த ரெண்டு பக்கம், இந்த பக்கம் தமிழகத்தில் இருந்தால் அங்கே அந்த அம்மா. இப்போ அதனால் வந்து ராஜினாமா பண்ணுற அளவுக்கு வந்து இதுக்கு முன்னால் வந்து நிறையா பண்ணானுங்க, அப்போல்லாம் வந்து வெளியே வரலை. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்து மக்களோட எழுச்சி அதிகமாகிடுச்சு. இவங்க இல்லாத தக்காளி எல்லாம் பண்ணுறாங்கடா அரசியல்னு ஒன்று வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இழுத்து பிடிச்சிக்கிட்டாங்க. பரவாயில்ல, அது விரைவில் வந்து இந்த மாதிரி ராஜினாமா பண்ணணும், அதுதான் உண்மை. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி எல்லா போர்க்கொடி தூக்கிட்டாங்க. பாப்போம் என்ன நடக்குது. ஒருவேளை வந்து ரொம்ப உச்சம் மீறி போச்சுன்னா சட்டம் ஒழுங்கு பாதிப்பு சொல்லி ஆசிய ஆட்சியை கூட டிசால்வ் பண்ணாலும் பண்ணலாம். இது அங்கே மட்டும் பொருந்துன்னு சொல்ல முடியாது. நன்றி உறவுகளே.